புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடுவதால் இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தலாக பார்க்கப்படுகிறது. கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி 15 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான திமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதனால் அந்த கூட்டணி மொத்தமுள்ள 30 இடங்களில் 17 இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி திமுகவின் ஆதரவோடு ஆட்சியை அமைத்தது. ஆனால் தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமியை அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைமையும் முதல்வராக தேர்வு செய்ததன் காரணமாக 6 மாதங்களுக்குள்ளாக அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து நெல்லித்தோப்பு தொகுதியில் 12,141 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை வீழ்த்திய ஜான்குமார் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து தேர்தல் ஆணையம் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தலை நடத்தப்போவதாக அறிவிப்பு செய்து அதற்கான வேட்புமனு தாக்கல் பணிகள் எல்லாம் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது நெல்லித்தோப்பு தொகுதி களத்தில் 11 வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கிறார்கள். என்றாலும் கூட பிரதான போட்டி என்பது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நாராயணசாமிக்கும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கும் இடையேதான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நாராயணசாமியின் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கிறது. காரணம், அந்த தொகுதியில் செல்வாக்கு மிக்க ஜான்குமாரின் ஆதரவும், தொடர்ந்து 6 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற திமுகவின் ஆதரவும், கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவும் அவருக்கு இருப்பதால் அவரின் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கிறது. அதே நேரத்தில் புதுச்சேரியினுடைய பிரதான எதிர்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி தனது கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளரை அங்கு நிறுத்தாமல் அதிமுக வேட்பாளரான ஓம் சக்தி சேகருக்கு தனது கட்சியின் ஆதரவை அளித்துள்ளது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் தனது கட்சியின் ஆதரவை ஓம் சக்தி சேகருக்கு அளித்துள்ளது. இதற்கு அடிப்படை காரணம், நாராயணசாமி ஜான்குமார் பெற்ற வாக்கு விகிதத்தை விட கூடுதலான வாக்கு விகிதத்தில் வெற்றி பெற்று வரக்கூடாது என்கிற எண்ணம் எதிர்கட்சிகளான அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவர் ஜான்குமார் பெற்ற வாக்கு விகிதத்தை விட தற்பொழுது கூடுதலான வாக்கு விகிதத்தில் தான் பெற வேண்டும் என்கிற முனைப்பில் அவர் வேலை செய்து வருகிறார். தற்பொழுது இந்த இடைத்தேர்தல் போட்டி என்பது வாக்கு விகிதங்களை எத்தகைய அளவில் கூட்டி பார்ப்பது அல்லது குறைத்து பார்ப்பது என்கிற தேர்தல் வியூகமாக மாறியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான மக்கள் தான் வரும் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் முடிவு செய்ய இருக்கிறார்கள். இப்போது .com செய்திகளுக்காக இரா தமிழ்வாணன்.